இந்திரனுடைய சாரதியான மாத்தலி வந்து அஹ் துஷந்தந்தனை கூட்டின்னு போறான் போறார் ஆஹ் போகும்போது தானவ அந்த அந்த குரூப்ப அழிக்கணும் அப்படின்னுட்டு அஹ் இந்திரன் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி கட்டளை இட்ருக்கார் நீ வந்து அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றுவாயாக அப்படின்னுட்டு சொல்றார் சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்திரன் போய் பாக்குறது அதுக்கப்புறம் வந்து அஹ் துஷ்யந்தன் வந்து அந்த தானவ குரூப்ப அழிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து நாட்டக நாடக லட்சணுசார என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப இந்த சண்டை இதெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல யூ கேனாட் இப்ப வந்து ப்ராப்ஸ் எல்லாம் காமிக்கிறா பின்னாடி பேக் போட்டு அந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறா அந்த காலத்துல வந்து டிரமாட்டிக்ஸ்ல பாத்தேன்னா நீங்க ரொம்ப வந்து இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் காமிக்கப்படாது தட் இஸ் வை ஆல்வேஸ் ஏ மை மை வாத்தியார் என்னோட வாத்தியார் அபிராமசுந்தரம் சார் எப்பவுமே சொல்லுவார் காளிதாசனுடைய பிளே தான் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டேஜிங் ஸ்டேஜ்ல பிளே பண்றதுக்கு பர்ஃபெக்ட் எது இவருடைய இவருடைய ஒர்க்கு சோ அதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ என்ன கான்டெக்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா துஷியந்தன் இந்திரனை மீட் பண்ணதோ தானவர்களை அழிச்சதோ அந்த சீன் எல்லாம் நம்ம காமிக்கவே போறது இல்ல அதெல்லாம் இப்ப வந்து பிட்வீன் த கான்வர்சேஷன் பிட்வீன் மாத்தலி அண்ட் துஷ்யந்தன் அந்த புல் கதையும் நரேட் பண்ண போறார் காளிதாசர் சரியா என்ன ஆச்சு அதுக்கு வந்து இந்திரன் வந்து என்ன சத்காரம் பண்ணா அப்படி எல்லாத்தையும் வந்து இஸ் கோயிங் டு நெரேட் த்ரூ த கான்வர்சேஷன் தட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அங்க வித் சரியா இங்க அதீதா அங்கே இத படிச்சுட்டு அப்புறம் போலாம் அங்கத்துக்குள்ள கமெண்ட்ரிய அத்த அத்தீத்த அங்கே நாயிகா சங்கமம் நாயகசிய வர்ணயிஷியன் அங்காந்த பாத்திரை அங்காஸ்யம் உத்தராங்க சூச்சனா இது உத்தேன அங்காசிய நாயகஸ் மாதலினா சவேசமாக சோ வந்து அந்த இடத்துல அந்த தீப வியதான உனக்கு வந்து தெரியல உனக்கும் புத்திரன் இருக்கான் அப்படின்னு அந்த சானுமதி சொல்றான் அதுக்கப்புறத்தில இருந்தே சானுமதியினுடைய பிரசன்ஸே இல்ல அவ ஷீ ப்ரொசீட்ஸ் அவ வந்து இதுக்கு நோக்கி போயிடுறான் ஏன்னா இட் இஸ் டைம் ஃபார் மீ டு மேனகா அண்ட் சகுந்தலா அபவுட் த கண்டிஷன் ஆஃப் துஷ்யந்தா தட் அவன் வந்து ஸ்டில் ஒரு ஒரு ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் உன்னு அமைச்சதுல அப்படின்னுட்டு அவளுடைய சாணுமதி வச்சனேன உபக்ஷிப்தம் சோ அந்த ஒரு வார்த்தையினாலேயே என்ன தெரியுது அப்படின்னா நாயக நாயிகா சங்கமம்ங்கிறது வெரி ஷார்ட்லி ஆக போறதுங்கறத அவ சொல்லிட்டான் சரியா சோ அங்காந்த பாத்திரைகி அங்காசியம் உத்தராங்கார்த்த சூச்சனா சோ பின்னாடி வர அங்கத்தினுடைய அர்த்த சூச்சனா வந்து இன்னொரு பாத்திரத்தினால முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சோ அதனால இது உக்தேன அங் அங்காசியன நாயகசிய அங்காசியம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாடக லட்சணத்துக்குள்ள வருது பிரதாபருத்ரியத்துல நாங்க படிச்சிருப்பேள் அந்த தசரூபகத்துல படிச்சேல்னா தசரூபகம் இஸ் த ஃபுல் புக் இஸ் அபவுட் தி ரூபகம் தச ரூபகத சரியா சோ இது உத்தேர அங்காசிய நாயக மாதலினா சக பிரவேசம் ஆக நாயகனுக்கு அந்த மாதலியோட பிரவேசத்தை சொல்ற தத்த இத்தியாதி என்ன அப்படின்னா ஆகாஷயானேன இது மாரீச்ச ஆசிரமனே பீஜம் ஆகாஷயானத்தினால ஆகாஷயானங்கிறது அந்த புஷ்பக விமானம் அது மூலமாக அந்த மாரீச்ச ஆசிரமனங்கிறது பீஜம் அது விஜித தானவண ராஜா பரிதுஷ்டேன தேவராஜேன சகௌரவம் வியோமயானேன பூலோகம் அவதரன் தேவராஜஸ் அதிசயம் விசிந்திய ஆக மாதல மாதலி இத்தியாதி சரியா சோ வந்து விஜித தானவ கணஹ ராஜா வெற்றி கொள்ளப்பட்ட தானவணம் கூட்டம் யாராலையோ அந்த ராஜா பரிதுஷ்டேன தேவராஜேன அதனால சந்தோஷம் அடைந்த அந்த தேவராஜனான இந்திரனினால் சகௌரவம் விசிருஷ்ட கௌரவேன சகிதம் கௌரவ சத்காரம் பண்ணிண்டு பண்ணி அனுப்பப்பட்டான் வியோமயானேன பூலோகம் அவதரத்து அவதரன்னு பூலோகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான் யாரு துஷ்யந்தன் தேவராஜசிய சத்கார அதிசயம் விசிந்திய ஆக சோ தேவ தேவராஜன் வந்து தன்னை எப்படி சம்மானம் பண்ணான் அப்படிங்கிறத வந்து நெரேட் பண்றான் மாதளி கிட்ட இத்யா மாதலி ஆஹ் சரியா சம்புத்தியா ஹர்ஷாதி அதிச்சயா சூட்சியே சோ இந்த ஒரு கான்வர்சேஷன்னால இ வஸ் வெரி இ வஸ் ரியலி லிட்ரலி ப்ளீஸ் அப்படிங்கிறது தெரியறது அனுஷ்டிதா நியோகம் மகாசுர வத ரூபா ஏன் சோ சோ வந்து அனுஷ்டிதா நியோகம் நியோகங்கிறது கட்டளை அனுஷ்டானம் பண்ண ஃபாலோ பண்ணப்பட்ட அந்த சாசனம் மகாசுர மகா மகாசுர வதரூபக அந்த பெரிய ஒரு அசுரனை அழிக்கிறேங்கிற ஒரு வதரூபமான ஒரு நியோக அனுஷ்டிதா ஏன சரியா ஆத்ம உபகே உபயோகே உபயோகே ஜாத்தே அபி தன்னால ஒரு உபயோகம்ங்கிறது இருந்தபொழுதிலும் மகவர்த்தம் உபயத்தன்வேதி மகவிரிய விஷேஷாத் நேவலம் சத்மாத்தம் தது அசாய சோபி ந நியச்சித் அப்படி திரிபுவன மஹனீய்தாவது அவன் பண்ணியம் உபயோகே ஆத்மனா உபயோகே ஜாத்தை அப்படி அப்படின்னு நீங்க போட்டிருக்கா ஆத்மனா அப்படிங்கிறது அந்த துஷ்யந்தனுடைய செல்ஃப் அவனால தேவ தேவராஜாவுக்கு இந்திரனுக்கு வந்து உபயோகம் ஆன பொழுதிலும் கூட இந்திரன் பண்ண அந்த சத்காரம்ங்கிறது தாம் பண்ண காரியத்தை விட ரொம்ப வசதி ஏன்னா ஏன் அப்படின்னா சாட்சாத்து சுரர்களுக்கு அவன் தலைவன் ஓகேவா மகவத மகவான் மகவன்கிறது உங்களுக்கு இந்திரன் அவனுடைய சத்கிரியா விசேஷாத்து ந கேவலம் சத்கார மாத்திரம் கிந்து தத் அதிசய சோபி ந எஸ் கசியபு திரிபுவன மகனீய இந்த மூன்று லோக்கத்தினாலையும் உச்சியில வைக்கப்பட்டிருக்கிற அந்த இந்திரநானவன் இவனுக்கு ஒரு சத்காரம் பண்ணிருக்கான் சோ அத பத்தி பிரைஸ் பண்ணிட்டு வரலாம் தட் இஸ் கோயின் கான்வெர்சேஷன் பிட்வீன் மாத்தலி அன் துஷ்யந்தா அதுதான் இப்ப வரப்போகுது இவ இ வாக்கியாலங்காரே சமர்த்தையே மன்னே அத்த வினா வினயா வினயாதி ராஜ்யா தேவராஜ விஷயகா ரதி வெஜ்ஜத வினயத்தினால உபஸ்கிருத ராஜா சரியா அந்த ராஜாவினுடைய தேவ விஷயக்கா ரதி வெஜ்ஜத்தை அப்படின்னா அந்த தேவனான இந்திரன் இடத்துல இவன் வச்சுட்டு இருக்க ரத்தினா இங்க ஒரு சம்மானம் மரியாதைய தெரியறது சரியா சப்தமோ அங்க படிங்கோ படிக்கிறேளா பிரபா உம் ராஜா ஆகாஷயானேனா ஆஹ் சோ பிரவிசதி ஆகாஷ பிரேமா நீங்க வரலன்னு நினைக்கிறேன் சா இப்ப வந்து துஷியந்தன் தானவன அழிச்சாச்சு டுவர்ட்ஸ் கீழே வந்துட்டு இருக்கான் பூலோகத்துக்கு அதெல்லாம் வந்து டிராமாவில வந்து விஷயமா காண்பிக்க மாட்டான் ஏன்னா சண்டைய வந்து காண்பிக்கப்படாது அதுதான் நாட்டக லட்சணம் சரியா சோ தத்த பிரவிசதி ஆகாச ரதாதி ரூடகா ராஜா மாதலிஷ சோ வந்து ஆகாச புஷ்பகயானம் அது அது அதுல இவ ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா மாத்தலியும் ராஜாவான துஷ்யந்தனும் அப்படிங்கும் ஆஹ் மாத்தலே அனுஷ்டித விதேசி மகவதா சத்ரியா விசேஷாத் அனு அன் உபயுக்தம் இவ ஆத்மானம் சமர்த்தையே மாதலே ஹே மாதலி அனுஷ்டித நிதேஷோ அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைய வந்து நான் அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த இந்திரனினால் சத்கிரியா விசேஷாது எனக்கு வந்து ஒரு சத்காரம் செய்யப்பட்டது அவரால் அந்த ஒரு காரணத்திலிருந்து என்ன அப்படின்னா அனுபயுக்தம் நான் வந்து உத்தமனா சோ இது வந்து அவனுடைய வினய சுவாபம்ங்கிறது இதுலேருந்து தெரியுது நமக்கு சாதாரணமாவே ஒருத்தர் பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு கிரிடென்சியல் எனக்கு எப்பயோ வந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் அவன் வந்து என்ன சொல்றான்

தட் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் அதாவது நீ இவ்வளவு பெரிய வின் அதனால அவன் சத்காரம் இருந்தாலும் நீ என்ன என்ன பண்ற நான் இந்த சத்காரத்துக்கு கிடையாது அப்படின்னு இந்திரன் பண்றான் பெரிய உகந்தவன் அழிச்ச இவனுக்கு நான் இத்தூண்டு சத்காரம் தானே பண்றேன் அவ்வளோ பெருசுக்கு நான் இவ்வளவு தானே குடுக்குறேன் அவன் நினைச்சுக்கிறான் சோ உங்க ரெண்டு பேருமே உபயமபி அபரிதோஷம் சமர்த்தையே ரெண்டு பேரோட அந்த அபரிதோஷம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நீங்க என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அசந்தோஷம் இந்திரஹ துவத்கர்ம அதிகம் மன்னியதே துவம் தூ இந்திர கிருதாம் சத்கிருதி அதிகம் மன்னியசே திவாவக நீ இந்திரன் இந்திரன் வந்து உன்னுடைய வேலையை வசத்தியா நினைக்கிறான் நீ இந்திரன் கொடுத்த அந்த பாரிதோஷிகம் அந்த சத்காரம் அதான் வந்து நீ வசத்தியா நினைக்கிற பவதாமிவ நமயா ராஜ்யா அனுரூபா சக்கிரியாக்களு அகாரிதி அசந்தோஷம் வித்தி இது யாவது மாதிரி அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சமநில மனசுதான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சொல்றோம் உபயமே அபரிதோஷம் சமர்ப்பே மேலோ பிரதமோகம் மருத்துவத்தியமித்த

கணயதி அவதான விஸ்மிதா பவதா சோபி ந சத்ரியா குணானு சோ பவான் நீங்க மருத்துவத்த பிரதிபத்தியா அதான் இப்ப நான் சொன்னதே தான் மருத்துவத்த அப்படின்னா இந்திரனுடைய பிரதிபத்தியா பிரதம உபகிருத்தம் லகு மன்யதே நீங்க பண்ணது நீங்க பண்ணிய பண்ண அந்த உபகாரம் அப்படிங்கறத நீங்க லகு சின்னதா நினைச்சுக்கிறீங்க சக அப்ப அந்த இந்திரனும் கூட பவத அவதான விஸ்மிதா அவதானம்ங்கிறது இங்க வந்து அபதானம்னு கொடுத்துருக்கா அபதானம் அவதானம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து கர்ம காரியம் நடத்தும் கிரியை நடத்தும் சரியா விருத்தம் செய்யப்பட்ட காரியம் கணயதி அவதான விஸ்மித அவதானேன விஸ்மித உன்னுடைய ஒரு காரியத்தினால் சோபி அந்த இந்திரனும் கூட சத்கிரியா குணான்னு கணயதி அவன் பண்ற சத்கிரியா அப்படின்னா குணாக சத்கிரியா குணாக தானு சத்கிரியா குணான்னு ஸ்வகிருத சமானசிய ஆதார அதிசய அதிசயான்னு நனயதி கதனையோடு தான் நான் மண்யதே ரொம்ப பெருசா நான் அவனை வந்து சமானம் பண்ணிட்டேன்னு இந்திரனும்னு நினைச்சுக்கல நீ இப்படி நினைச்சுக்கிற அவன் வந்து அபரிதோஷம் அப்படின்னாலே அனலம் பாவம் குறைச்சல் ஈக்குவல் அந்த மாதிரி சரியா சோ இந்த இடத்துல என்ன அலம்பாவம் இல்ல அனலம் பாவம் நன்னா இருக்கு இல்லையா அபரிதோஷம்னா ஆஹ் அலம்பாவம்னா போறோம்னு அர்த்தம் ராஜா அபரிதோஷம் நாம அனலம் பாவம் அலம்பாவம் ஆஹ் சோ அதனால உபகிருத்தம் என்ன தானவ நிதன்கணம் உபனம் உபக்க உபகாரம் மருத மருத்தேவா சந்தி அசிய இது தேவையம் ஜோதயத்து ஓன்லி தெய்வம் மாற்றம் இல்லை எல்லா தேவர்களையும் சொல்றோம் பிரதிபத்தியா பகுமான தியேன சத்னவா லகூ மன்யத்தை பவான் சோ வந்து என்ன அப்படின்னா மருத்துவ பிரதிபத்தியா பிரதம உபகிருத்தம் காரியம் அத வந்து பவான் லகுமன்யதே நீங்க வந்து அது சின்ன ஒரு காரியம் தானே இதுக்கு போய் எனக்கு இப்படி ஒரு சம்மானம் பண்ண வேணாம் இந்திரன் நீ நினைக்கிற ஆனா சஹா அந்த இந்திரனும் கூட பவத்த அவதான விஸ்மிதக உங்களுடைய இந்த காரியன இந்த கர்மனா விஸ்மிதா ரொம்ப விஸ்மயத்துக்கு உட்பட்ட இப்படி ஒரு பராக்கிரமசாலியா துஷ்யந்தன் இந்த மாதிரி தானவ குணங்க கணங்களை அழிக்கிறானே அப்படிங்கறதுனால விஸ்மித சகாபி அப்பி சத்கிரியா குடானு நகையதி உங்களுக்கு பண் பண்றது வந்து ஐயோ இவ்ளோ பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கான் ஆனா நான் இவ்வளவுதானே இவனுக்கு பிரத்யுபகாரமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் அப்படி நினைக்கிறான் நீங்க எப்படி நினைக்கிறேன் அஹோ துவயோரபி சௌஜன்யம் இது மாதலேகே விஸ்மயா ஹர்ஷ்ட ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு சௌஜன்யம் ஒரு சுஜனதாவா நல்ல புத்தியா நல்ல எண்ணமா அப்படிங்கறது அவனுடைய அத அதையேவ ஸ்மிதம் அதனாலதான் சஸ்மிதம் சிரிச்சுட்டே சொல்றான் எஸ் புரியுறதா இங்க வந்து அத்த அபா அத்த அபதான சம்பத் பிரதீதேகே உதாத்தம் காரியத்தினுடைய ஒரு உத்கிருஷ்டம் அதனால வந்து சி ஒரு காரியம் இல்லைன்னா ஒரு இருக்கிற இடத்தை வர்ணிக்கிறது அதனுடைய ஒரு லக்ஸரிய வர்ணிக்கிறது அந்த காரியத்தினுடைய பராக்கிரமத்தை பெருசா வர்ணிக்கிறது அதெல்லாம் வர்ணிச்சா உதாத்த அலங்காரம் அந்த 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 மாதிரி ஒரு ஹிமாலய கீழதான் இந்த கிராத்தனும் அர்ஜுனனும் சண்டை போட்டா அப்படின்னு சொல்றது உதாத்த அலங்காரம் அந்த கிராத்தனும் அர்ஜுனனும் சண்டை போடுற மாதிரியே இருக்கு அலங்காரம் அது வந்து உங்களுக்கு பாவிக்கம் வந்துடும் ரொம்ப உத்கிருஷ்டமா ஒரு இப்போ ஐ திங்க் உதாத்த அலங்காரத்துக்கு எனக்கு ஹனுமான் வந்து ராவணனுடைய அல அரண்மனைய பார்த்து வர்ணிக்கிறது உங்களுக்கு உதாத்த அலங்காரத்துல வரும் இருக்கிற அலங்காரம் ஆஹா ஓஹோன்னு ஒரு ஒரு வெல்த்த வர்ணிக்கிறதோ இல்லைன்னா ஒரு உத்கிருஷத்தை வர்ணிக்கிறதோ அந்த மாதிரி வர்ணிச்சா இது சுதாத்த அலங்காரம் அதுக்கப்புறம் ராஜ மருத்துவதோகோ பரஸ்பர சாமிய பிரதீதேகே உபமே உபமா வெஜ்யத்தை உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தமா தெரியல உபமே உபமாங்கிறது என்னது தர்ம அர்த்தஹிவ என்னது தர்ம உபமா உபமேயா ஒரு இடத்துல உபமேயமா அதே சொல்லுவேன் இடத்துல உபமானமா சொல்லுவோம் உபமா மதம் தர்ம அர்த்த இவ பூர்ணஸ்ரீஹி அர்த்த தர்ம இவம் இப்ப இந்த இடத்துல தர்மமானது அர்த்தத்தை போல பூர்ணமா இருக்கு அர்த்தமானது தர்மம் போல முதல் பாதத்துல வந்து நீங்க வந்து அர்த்தத்தை வந்து உபமேயமா வச்சுண்டு தர்மத்தை உபமான சொல்றோம் ரெண்டாவதுல தர்மத்தை உபமேயமா வச்சுண்டு அர்த்தத்தை வந்து உபமானமா சொல்றோம் சோ இங்க வந்து யார வர்ணிக்கிறோம்னே தெரியல உபமேய புஷியந்தனா இல்ல இந்த ஆமா இந்திரனா சோ இது ராஜா வந்து இந்த மாதிரி பண்றது துஷியந்தன் இது பண்ற மாதிரி இருக்கு ஆச்சா இந்திரன் இது பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்திரனுடைய இந்த காரியம் வந்து உன்னுடைய ஒரு மேன்மையும் காண்பிக்கிறதுங்கிறது இந்த பிரதி உபமேய உபமா அலங்காரம் மாதிரி வாட்சிய வா வாச்சியார்த்தத்தினால இங்க தெரியல டைரக்டா இந்த இடத்துல தர்மஹா அர்த்த இவ பூர்ணஸ்ரீ அர்த்த தர்ம இவ துஷந்தா இவன் போல இருந்தான் அப்புறம் சரியா அந்த மாதிரி இந்திரனையும் துஷ்யந்தனையும் மாத்தி மாத்தி உபமானம் உபமேயமா வாச்சியார்த்தத்துல சொல்லல ஆனா இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது நமக்கு வெஜ்யத்தை என்ன அப்படின்னா இந்த உபமேயம் தம்மன் இருக்கு இல்லையா உப்புமே உபமான பிரபா இஸ் வெரி ஹாப்பி அந்த அலங்காரஸ் அது வந்து ஒரு முகத்திலே வந்து தெரியுது சரியா

சகலு அந்த இந்திரனோ என்ன பண்ணார் அப்படின்னா மனோரதா நாமபி அபூமிஹி விசர்ஜன அவசர சத்கார விசர்ஜனம்னா பை பை சொல்ற விசர்ஜன அவசானம் எண்டு அதனுடைய அந்த சத்காரம் அதாவது அந்த ஃபேர்வெல் பார்ட்டி ஃபேர்வெல் கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா அவருக்கு எனக்கு கொடுக்க சப்காரம்ங்கிறது மனோரதா நாமபி அபூமிஹி சூப்பர் வார்த்தை நான் வந்து நினைச்சு கூட பாக்க முடியாது பியாண்ட் மை தாட்ஸ் பியாண்ட் மை டிசைர் யாரும் படிச்சிருக்கவே மாட்டேன் இனிமே யாரா படிப்பாளன்னு தெரியல எனக்கு பிரதாப் சௌரியத்துல அந்த நாடக லட்சணத்துக்கு நாடக உதாகணம் நம்ம எழுதியிருக்காரும் அதுல வந்து நம்ம வித்யாநாதரனுடைய வார்த்தை இதேதான் சிந்தித்தோபகத்தை சிந்தித்தித இருந்தோம் ஒரே நிமிஷம் லைன்ல இருந்தோம் அதிகம் பாரிதோஷிக்கம் லப்தம்னு வரும் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நினைச்சதை விட எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இதுங்கிறது கிடைச்சிருக்கு ஆஹ் ஒரு நிமிஷம் சிந்தித சிந்தித்த உபகத மனோரதாத் அப்படி அதிகம் பாரிதோஷிக்கம் லப்தம் கடைசியா முடிக்கும் போது அந்த ராஜா பிரதாபருத்தரனை பார்த்து அந்த சேவகனும் யாரோ சொல்லுவான் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பரிசு கொடுப்பான் சிந்தித்த உபகத மனோரதாத் அபி நான் நினைச்சு கூட பார்க்காததை விட அதிகம் பாரிதோஷிகம் லப்தம் அதே வார்த்தை இங்க என்ன அப்படின்னா மனோரதா அபி அப்படி அபூமிஹி அபூமி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சா மாமா மனோரதா நாம் அபி அபூமி விசர்ஜன அவசர சத்த்கார சோ நான் நினைச்சு கூட பாக்காதது அபூமி அப்படின்னா அஸ்தானம்னு இருப்பான் இட் இஸ் பியாண்ட் மை டிசையர் ஓகேவா சோ வந்து அது அது எப்படி அப்படின்னா விசர்ஜன அவசர 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 சத்கார நான் வந்து அப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி நான் நினைச்சு பாக்காத அளவுக்கு எனக்கு ஒரு சத்காரம் என்ன சத்காரம் பண்ணோம் அப்படின்னா திவௌகஸ் மமஹி திவௌகசாம் சமக்ஷம் அர்தாசன உபவேஷி தசிய சோ வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சத்காரம் அப்படின்னா அங்க இருக்கிற தேவதைகள் எல்லாரும் இருக்கா அவளுக்கு நடுவுல சிம்மாசனத்துனுடைய அர்த்தபாகதலை என்னுகாரவச்சோம் சரியா அதுக்கு அப்புறம் அந்தर्गत பிரാർகணம் 안ติกஸ்தம் ஜெயந்தம் 우드윅்ய कृतस्मितेन तामृष्ट சோ வந்து என்ன அப்படின்னா அவனுடையன் இருக்கான் அந்த அந்தர்கத பிரார்த்தனம் அந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் ஜெயந்தன் அவனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஆசையா இருந்திருக்கும் அப்பா வந்து தன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவனை பார்த்துட்டு கிருதஸ்மிதேன ஒரு புன்சிரிப்போட அவன் கழுத்துல போட்டு இருக்கிற அந்த ஹரிச்சந்தனாங்கா அந்த சந்தனாங்கா மந்தார மந்தாரமாலா மாலா அந்த மந்தாரமாலைய ஹரினா பினத்தா என்னுடைய வக்ஷஸ்துல வந்து போடப்பட்டது அதாவது ஹரி சொல்லும் பொழுது வக்ஷோ ஹரிச்சந்தனாங்கா அப்படின்னா இந்த காலே புக்ல பின்னாடி நோட்ஸ்ல கொடுத்துருக்காரு நல்லா இருந்தது அது அவனோ அவன் கழுத்திலேந்து இவன் கழுத்துக்கு வந்ததுனால அவனுடைய மார்பல இருக்கிற சந்தனம் வந்து அந்த இதுல ஒட்டின் இருக்கு அதனால இவனுக்கு வந்ததுங்கிறது அர்த்தம் சரியா ஆனா அவர் என்ன சொல்றார் அந்த மாதிரி சொன்னா அது வந்து உச்சிஷ்டம் மாதிரி தானே அவனுடைய உடம்புல இருக்கிறது ஒட்டின்ற மாதிரி தானே சோ அந்த மாலையை போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இந்திரன் வந்து துஷியந்தனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறானோ சரியா துஷந்தனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்திரனே சாட்சாத் அவனுக்கு சத்காரம் பண்ணணும்னு அவன் உடம்புல சந்தனத்தை பூசறானாம் சந்தனத்தை பூசின்னு அதை ஆலிங்கனம் பண்ணும்போது அந்த சந்தனம் இவன் மேல இவனுடைய மாலையில ஒட்டிண்டு வருதான் எப்படி நல்லா இருக்குல்ல இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா அவனோடதுலேன்னு ஒட்டின்னு வருதுங்கறத விட இதுல சாட்சாத் ஏன்னா டிஸ்கசிங்க போட்டு சத்காரம் இந்த மாதிரி எனக்கு தேவையே இல்லை இப்படி ஒரு சத்காரம்னு அவன் ஃபீல் பண்றான் அந்த சத்காரம் வந்து எவ்வளவு மேன்மையானது இந்திரன் வந்து தன்னை எவ்வளோ அஹ் கீழே இறக்கிண்டு துஷ்யன் தனக்கு சமானமாக வச்சுண்டு அவன் ஒரு மானிடன் மாணவ இல்லையா இவன் வந்து தேவேந்திரன் சதக்ரது சோ அதுதான் அதுதான் ஹரிணா பினத்தா இந்த இப்படிப்பட்ட மந்தாரமாலா மாலா ஹரினா பினத்தா அந்த மந்தார மாலையானது ஹரிணா பினத்தா எனக்கு ஸ்வயம் பரிதாபிதா எனக்கு வந்து போட்டுக்கொள்ள என்ன போட்டக்கூட சரியா சோ அதான் என்ன அப்படின்னா அந்திகஸ்தம் அந்தர்கத பிரார்த்தனம் ஜெயந்தம் இது ரெண்டும் அவனுக்கு வந்து அப்ஜெக்ட் ஜெயந்தன்ங்கிறது இந்திரனுடைய புள்ள சரியா அந்த அந்தர்கத அந்திகஸ்தம் அப்படின்னா சமீப வர்த்தினம் பக்கத்திலே இருக்கிற அந்தர்கத பிரார்த்தனம் அப்படின்னா ஹிருதா பிரார்த்தனா மந்தார மால மாலா விஷயக அபிலாஷக எஸ் எஸ் தம் அதாவது அவனுக்கு அந்த மாலையை போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா அப்பா எனக்கு ஒரு நாள் போட்டு விடுறியான்னு ஒரு குழந்தை கேட்கும் இப்ப நம்ம மாத்திரம் அப்படிதானே எனக்கு அந்த பசு குடுக்குறியா கிஃப்டான்னு கேக்கும் பொழுது வேற ஒரு குழந்தை கொடுத்தோம்னா நம்ம ஒரு சி சிரிப்போம் போனோம் அப்புறம் ஆமா எனக்கு அப்புறம் வாங்கி தரேன் பல அர்த்தம் அதுக்கும் அந்த சித்தத்துக்கு இல்லையா இப்ப அவ எதிர்க்க வானத்தை வாங்கிடாத அப்புறம் வாங்கி தரேன் இல்லனா இப்ப கோச்சிக்காத வாங்கி தானே அப்படின்னு பலது நம்ம அந்தர் கத பிரார்த்தனம் அந்திகஸ்தம் அந்தர் கத பிரார்த்தனம் ஜெயந்தம் உதவி ஜெயந்தன பார்த்து உதவீக்ஷ பார்த்து டு கிருதஸ்மிதேன ஒரு புன்ஸ் ரிப்போர்ட் இருக்கின்ற ஹரினா அந்த இந்திரனினால் ஆமிருஷ்ட வக்ஷோ ஹரிச்சந்தனாங்க ஆமிருஷ்டஹா அப்படின்னா என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஆஹ் ஆமிருஷ்ட வக்ஷா ஹரிச்சந்தனாகா ஆமிருஷ்டம் வக்ஷசி ஹிருதயே எது ஹரிச்சந்தனசிய ஆலேபா சோ இந்த ஆலேபத்தை எப்படி வந்திருக்கு இவனோட ஹிருதயத்துல அப்படின்னா அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம் காலையோட நோட்ஸ் நல்லா இருந்தது அது நல்லா இருக்கு ராஜாலாம் அந்த மாதிரி எழுதல எனக்கு அதை ஜஸ்ட் பார்த்தேன் நல்லா இருக்கு அவரோட எக்ஸ்பிளனேஷன் ஆமிருஷ்ட வக்ஷோ ஹரிச்சந்தனாங்கா அந்த ஹரிச்சந்தனேன அங்கா எது அப்படின்னா மந்தாரமாலா அந்த மந்தாரமாலா ஹரிணா ஸ்வயம் எனக்கு போடப்பட்டது சரியா இருக்கா இதுல வந்து ஒரு ராஜா கன்றி என்னன்னு பாப்போம் அந்தர்கதாக அங்குரித்தாக அர்த்தமும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரவுட் போல ஒரு அபிலாஷா இருக்கு அந்த குழந்தைக்கு ஆஹ் அத்திகஸ்தம் கிருதஸ்மிதேன உத்வீக்கிருத்தேன அசிய அதிகாரி இது ஸ்மித்தம் கிருவான் உனக்குதான் இந்த மந்தார மாலையில அதிகாரம் அப்படின்னு சிரிச்சானான் அர ஜெயந்த பிரார்த்தனா விஷயத்துவ உத்தியா மாலாயா வைசிஷ்டம் மா ஜெயந்த அவன் புள்ளையே கேட்டு கொடுக்காத ஒரு மாலைய துஷ்யந்தனுக்கு போட்டிருக்கான் அப்படிங்கிறதுனாலயே மாலாயா வைசிஷ்டியம் எத்வா பிரார்த்தனா மந்தார மாலா அஹ் மாலையா ஏ அயம் சத்யப்பிராய அதுவே தூச்சன அது ஓகே ஆமாம் அங்க பூஷணம் ஹரிண பிநா நிவேஷ ஓகே சம்பந்த சோ வச உன்முச்சிய மம கண்டே வோோ அவலித்திருத்த தன்னுடைய வட்சசிலேருந்து எடுத்து என் கண்டத்துல போட்டார் பூஜ்யமான அப்ப ந அனத்து விஷித்தம் மாலாசமர்ப்பணம் சரியா அப்புறம் அத்த ராஜ்யா ஹரி விஷயகா ஹரிஹி ராஜ ராஜபிஷேகாச்ச ரதிஹி ஓகே அதெல்லாம் ஓகே இங்க வந்து அலங்காரம் பார்த்தேன்னா இங்கயும் உதாத்த அலங்காரம் போட்டிருக்கார் ப்ராபப்ளி அந்த மாலையினுடைய உத்கிருஷ்ட வர்ணனம் இருக்குல்ல அதனால உதாத்தம் சொல்றாரோ அந்த இவர் சந்திரகலால நம்ம இவர் போடவே இல்லை ஏதோ ஆஹ் மாலைங்கிறதுனால அது உதார்த்தது உர்ஜ்ஜமான நிகில அவனி போகச் அசியா பூரா உலகத்தனுடைய போகத்தை அகிக்கின்ற ராஜாக்கு இத தவிர விசிஷ்டமான ஒரு சமர்ப்பணம்ங்கிறது கிடையாதுங்கறதை மாலையை சமர்ப்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஜெயந்தன் விரும்புற மால சாக்ஷாத் இந்திரன் போட்டிருக்கிற மாலை அத போட்டிருக்கற அத போடுறதுனால மாலையாக உத்திருட்டம் தான் வேற ஒண்ணும் இங்க சொல்றதுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லையா ஆஹ் உதார்த்தம் தான் போட்டிருக்க அண்ட் அலங்காரம் சாபிப்பிராய விசேஷனம் என்ன சாபிப்பிராய விசேஷனம்னு ஒண்ணும் இல்லையா இங்க என்ன அபிப்பிராயம் சத்காரம் பண்றோம் அவ்வளவுதானே இல்லையா எனக்கு தெரிஞ்சு இங்க அலங்காரம் ராஜாபடியே போயிடலாம் ஒன்னும் இல்ல ஊற்றுங்க சரியா அந்த பிரார்த்தனம் அந்தம் ஜயந்தம் உத்வீக்கமி அமிருஷ்டோரிசந்தா புடிக்கும் சொல்றான் மாத்தளி சொல்ற என்ன அப்படின்னா கிம் இவ நாம ஆயுஷ்மா அமரேஸ்வராது அர்ஹதி அமரேஸ்வரனான இந்திரனை தவிர ஒன் இந்த மாதிரி சத்காரம் பண்றதுக்கு வேற யாரு இருக்கா அவன்கிட்டேந்து உனக்கு வந்து சத்காரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பவான் அருகத்தியேவ இந்த காரியத்துக்கு சோ வந்து சாட்சாத் இந்திரனே எனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ சொல்லாத நீ வந்து யுவர் டிசர்விங் கேண்டிடேட் டு அக்செப்ட் தி ஆனர் புரியதா அதான் பஷ்யா ஏன் அப்படின்னா ஆஹ் படிங்க

உம் உம் சோ வந்து என்ன அப்படின்னா சுகபரசிய ஹரேகே உபயோகி கிருத்தம் சுகபரன் அப்படின்னா சுகத்தையே விரும்புற இந்திரன் அப்படின்னா அது வந்து இந்திரனுடைய கேரக்டர் வந்து டிமீன் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி கிடையாது சுகபரஹா அப்படின்னா தானவர்கள் வந்து அழிஞ்சு போய் சுகத்தை விரும்புற அந்த ஹரி ஏன்னா வந்து தானவர்கள் இருந்தா அது வந்து தேவர்களுக்கு மாத்திரம் கஷ்டம் இல்ல மனுஷாளுக்கும் கஷ்டம் லோகத்துக்கும் கஷ்டம் லோக கண்டகாந்தான சொல்றான் இவனை தாரகாசுரன் எல்லாரையும் லோகத்துக்கு ஒரு கண்டகன் போல முள்ளு போல இருக்கிறவன் சோ அதனால சுகபரசிய ஹரேகே நீங்க எடுத்துக்கணும் வெறும் சுகபரஸ் பிளஸர் அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது சுகபரசிய ஹரே ஹரேஹே உபயகி கிருத்தம் ரெண்டு பேரால நல்லது செய்யப்பட்டது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா திரிதிவம் உத்தத தானவ கண்டகம் திரிதிவம் அப்படிங்கிறது ஸ்வர்க்கம் அதுல உத்தத தானவ கண்டகம் அப்படின்னா உத்ததாக தானவாகா ஏவ முள்ளு போல இருக்கின்ற அந்த தானவர்கள் எந்த சொர்க்கத்தில இருந்து எடுக்கப்பட்டாலோ அது ரெண்டு பேரால பண்ணப்பட்டது எது அல ஒண்ணு தவ அதுனா தவசரைஹி நத பர்வபிகி நத பர்வபிகி தவசரைஹி பர்வபிகி பர்வ அப்படின்னா த ஜாயிண்ட் இந்த டிப் அண்ட் ஸ்டெம் ஆஃப் ஆரோ இருக்கு பாருங்க அதுக்கு வந்து பர்வம்னு பேரு சோ நவ பர்வபிகி அந்த ஷரைஹி அதுனா நீ பண்ண சரியா தவ தவ நவ நவ தவ நவ பர்வபிகி சரைகி அதுனா முன்னாடி புறா யாரால் பண்ணப்பட்டது அப்படின்னா புருஷ கே நகைஹி புருஷ கேசரி ஆச்சா முன்னாடி வந்து நகைஹி நகங்களினால் புருஷகேசரிங்கிறது அவதாரம் அதாவது அட்ராக்ட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இரண்டகி பூ வந்து அட்ராக்ட் பண்ணான் அவரை வந்து நகங்கிற ஒரு ஆயுதத்தினால வீழ்த்தினார் யாரு அப்படின்னா நரசிம்மர் சரியா இப்போ திருப்பியும் வந்து தானவ கூட்டம் வந்து எங்களை இது பண்ணும்போது உன்னுடைய அம்பு அப்படிங்கிற ஒண்ணுத்தினால சரகி சரங்களினால் நீ வந்து எங்களை வந்து விழித்து விட்ட இவாளை வந்து விழித்து சோ வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உபமா வந்து வெஜ்ஜத்தை எப்படி அப்படின்னா சாக்ஷாத் நரசிம்மரே இவன்தான் அவருடைய நகங்கள் இவனுடைய சரங்கள் அந்த மாதிரி நீங்க வந்து உபமா வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல வாட்சியா வாட்சியார்த்தத்துல இல்ல உபமாங்கிறது இங்க வெஜ்ய தேவை புரியுறதா அதுதான் இப்பொழுது நவ பர்வ பிகி இந்த நத பர்வ பிகி வளைந்த அந்த பருவங்கள்ங்கிறது உங்களுக்கு அந்த டிப் அந்த ஸ்டெம் ஆஃப் தவ தவசரகி உன்னுடைய சரங்களினால் அதுக்கப்புறம் புராச்ச முன்பு புருஷகேசனி நக புருஷ புருஷகேசனி நக அப்படிங்கிறது இவர் வந்து நரசிம்மன் அவர்னால ஆஹ் நரசிம்மஸ்ய பகவத நாராயணசியன்னு அர்த்தம் கிருதயுகே நகைஹி இந்த உபயகி சுகபரசிய ஹரேகே சுகத்தை விரும்புகின்ற அப்படின்னா தானவகர் தானவர்கள் அழிந்து சுகத்தோட இருக்கின்ற அந்த ஹரேகே திரிதிவம் உத்ரித தானவ கண்டகம் கிருதா திரிதிவம் இந்த திரிதவம்னா ஸ்வர்க்கம் இந்த சொர்க்கம்ங்கிறது உங்களுக்கு புல்லிங்கத்திலும் இருக்கும் நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு திருதிவம்ங்கிறது சரியா திரிதிவானது தானவ கண்டகம் கிருத்தம் சோ உதா தானவாஹா ஏவ கண்டகா எஸ்மாத் தம் அந்த மாதிரி அந்த சொர்க்கமானது ஆக்கப்பட்டது கிருதம் அப்படின்னு சொல்றார் சரியா இருக்கா சோ உத்ருதாஹா தானவாஹா ஏவ கண்டகாஹா சத்ரவா யஸ்மாத் மாத் கண்டகபதேன சப்தசக்தியா சூச்சி அகிர தாதாத்மியம் கண்டக பதத்தினால என்ன அப்படின்னா சப்தசக்தி மூலமாக சூச்சி அக்ரம் ஏன்னா கண்டகம்ங்கிறது முள்ளு முள்ளினுடைய டிப்பு தான் குத்த போறது சூச்சின்னா ஊசி ஊசியினுடைய அக்ரபாகம் தான் குத்தம் பின்பக்கமா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அது குத்தாது அந்த நூல் ஏத்திரமா அந்த சைடு இஸ் நாட் ஷார்ப்பு இந்த சைடு தான் ஷார்ப்பு சோ அந்த சூச்சி அக்ர தாத்தாத்மியம்ங்கிறது துன்யத்தை ஒண்ணு தேன நகா நகானாம் தத் உத்த உத்தரண ஔச்சித்யம் சோ அதனாலதான் நகத்தினால அது புடிங்கி எடுத்தார் புரியுறதா கேச்சித்து சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா சூச்சி அக்ராணி கண்டகாகவாக இத்தி உபமா தயா தத் உத்தரணே கிளேச அபாவ சூச்சியத்தை இத்தியாகும் கண்டகாகா வந்து மு முட்கள் வந்து சூச்சி த டிப் ஆஃப் த நீடல் மாதிரி தானவாகா இவ சரியா சூச்சி அக்ராணிங்கிறது தானவாகா இவ தானவாக தானவர்கள் அப்படின்னு உபமா சொல்றான் தயா தத் உதரணே உத்தரணே கிளேஷ அபாவ சூச்சதை அதனால அவளை புடுங்கிறது புய்த்தி எடுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை நீ சாதிச்சிருக்க சோ உனக்கு இந்த சத்காரம்ங்கிறது உகுந்தது புரியுறதா அஹ் இங்க வந்து நதானி பர்வாணி சந்திபந்தாக ஏஷாம் தைஹி அதுக்கப்புறம் புருஷகேசரினங்கிறது நிருசிம்ஹசிய அத்த இங்க வாங்குவோம் அலங்காரம் அத்த பிரகிருதாம் சராணாம் அப்பிரகிருதாம் நகானாம் ச உத்தரண கிரியா காரகத்துவ ரூப ஏக தர்ம அன்வயாது தீபகம் மதேன பாதி கலவக பிரதாபேன மகிபதிஹி சரியா பிரஸ்துதம் அப்பிரஸ்துதம் அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு தர்மைக்கியம் இருந்துடுத்து அப்படின்னா அது தீபகம்னு சொல்றான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தீபகமும் துல்லியோகித்தாவும் இடிக்கும் சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரினி சங்குச்சந்தி ஆனா யோகிதா வந்து துல்லிய ரெண்டு அப்ரகிருத்தியோகிதான் அந்த இடத்துல சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரினி வதனானிங்கிற இடத்துல ரெண்டுமே பிரகிருத்தம் ரெண்டுமே வர்ணியம் அதனால்தான் நீங்க வந்து அலங்கார லட்சணம் பார்த்தீங்கன்னா துல்லிய யோகிதாக்கு எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு நிமிஷம் அதாவது ஆர்டர் படி பக்கத்து பக்கத்துல ரெண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கோலியானு அதுக்கு ஏதோ ஒரு சாதாரணம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நிதர்சனம் இதரேஷாம்னு போட்டிருக்காரு வர்ணியானாம் அப்படிங்கறது பிரகிருத்தானாம் பிரஸ்துதானாம் இதரேஷாம்ங்கிற இடத்துல நீங்க அப்ரஸ்துதானாம்னு எடுத்துக்க வேண்டாம் அது வந்து தீபகத்தினுடைய இதை வார்ட் ஆஃப் பண்றதுக்கு தான் அந்த வார்த்தையே போட்டிருக்காங்கிறான் சரியா தர்ம ஐக்கியம் துல்லிய யோகிதா சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரினி வதனானி சரோஜானி அப்படிங்கறதும் அங்க பிரஸ்துதம் ஸ்ரீகலனுடைய வதனங்களும் பிரஸ்துதம் அது ரெண்டுத்துக்கும் ஒரு தர்ம ஐக்கியம் புரியுதா பிரபா இங்க வந்து மதேன பாதி கலவக பிரதாபேன மகிபதி அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு பிரஸ்துதமா வர்ணிக்கிறது ஒண்ணுதான் ஆஹ்

சரியா அதுதான் ஏன்னா சந்திரகலால பாத்தீங்கன்னா துல்லியோகித்தான் போட்டிருக்காரு இல்லையா உம் துல்லியோகித்தானே போட்டிருக்காரு இதுக்கு ஆமா

மகிமான மகிமன் சப்தம் சோ ஸ்யாங்கிறது அதுக்கு போறது எது வந்து ஸ்யூ ஸ்துதி யோகியம் எது அப்படின்னா அந்த மகிமா யாரோட மகிமா அப்படின்னா சதக்கிரதோஹோ அந்த இந்திரனுடைய மகிமை ஏன் அப்படின்னா அப்படிங்க सिद्धियंति कर्मसु महत्सु अपि यन नियोज्याः संभावना गुण गुणम अवेहि तम ईश्वराणाम किम mm. वा अभविष्य अरुणस अरुणः अभविष्य दारुणस तम तमसाम विधेता तम च तम चेत सहस्र किरणः धुरी नाकरिष्यत பியூட்டிபுல் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இது எப்படி அப்படின்னா ஒரு காரியம் வந்து சித்தி ஆனோம் அப்படின்னா காரியம் பண்றவனுடைய செலக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டான கேண்டிடேட் அந்த வேலைக்கு அமைச்சான அவன் கிளீனா முடிச்சிட்டு வந்துருவான் சரியா அந்த கேண்டிடேட்ட அந்த கிரெடிட் டசன் கோ டு கேண்டிடேட் அதை சூஸ் பண்ணாம அந்த அந்த தலைவனுக்கு தான் போவோம் எப்படி வந்து இந்த அருணனுக்கு வந்து அருணன் வந்து இந்த இருட்ட போக்கனியா போ போக்கினா அப்படின்னா அந்த அருணன் அங்க சேரிட்டரா நிர்மாணம் பண்ணது யாரு சூரியன் என்ன இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ்க்கு இது யூஸ் ஆற ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா என்ன சொல்றேன் what they what they don't teach at கர்மசு சம்பாவனா குணம் தம் சோ அந்த சம்பாவனா அதாவது அந்த இதுன்னு சொல்றா தெரியுமா இன்டியூட்டிவ்லி சில பேர் செலக்ட் பண்ணுவான் ஒண்ணு வந்து அவாளனுடைய உம் அவாளனுடைய நல்ல ஒரு ஏற்கனவே அவ பண்ண காரியம் அவளோட ரெக்கார்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டு பார்த்து தான் இந்த காரியத்துக்கு செலக்ட் கரெக்ட் அப்படின்னு சிம் டைம் ஒருத்தர பாக்கும்போது எனக்கு என்னமோ இந்த பையன் தான் செலக்ட் இந்த பொண்ணு தான் கரெக்டா இந்த வேலைக்கு சரி வருவோம் டிசைட் பண்றோம் இல்லையா சோ அது வந்து அந்த அந்த கிரெடிட் வந்து அந்த பண்றவாடுக்கு போகாது அதை நியமிக்கிறான் பாரு அவனுக்கு தான் அந்த கிரெடிட் போகும் சோ அதனால அதுக்கு வந்து அர்த்தாந்திர நியாசமா சொல்றார் இந்த மாதிரி என்ன அப்படின்னா கிம்வா அபவிஷ்யத்து அருணக தமசாம் விவேத்தா தம் சேத்து சாஸ்திர கிரணக துரி துரினா அக்ரேன்னு அர்த்தம் முன்னாடி கொண்டு இத சாமரத்தை முடியுமா முன்னாடி வச்சதுனாலதான் இருட்ட சோ வந்து அதை முன்னாடி வச்சவருக்குதான் உன்ன உட்காத்தி தான் அந்த கிரெடிட் போகும் சரியா சோ இது இது இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல ஒத்து வருமா தெரியல எனக்கு இல்ல ஆஹ் ஒண்ணு சொல்றேன் மகத்சு அப்படி கர்மசு நியோஜியாக சித்தியந்தி மகத் பெரிய ஒரு காரிய காரியத்துல கூட நியோஜியாக சேவகாக விர்த்தியாக சித்தியந்தி அவ சக்சஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படி அப்படின்னா தம் ஈஸ்வராணம் சம்பவ சம்பவனா சம்பாவனா அனுகுணம் அகேஹி அவள் வந்து நீ என்ன அப்படின்னா ஈஸ்வரானாம் சக்திமதாம் சுவாமி நாம் சம்பாவனா அனுகுணம் அப்படின்னா நியோஜிய விஷயக்குணம் உட்கர்ஷம் மகிமானம் அகேஹி அவனுக்கு வந்து இஸ் ஃபிட் டு செலக்ட் அ கேண்டிடேட் அந்த ஒரு இத வந்து அதுதான் அதுக்குதான் கிரெடிட் போகுங்கிறது நீ தெரிஞ்சுக்கோ அதனால வந்து மகத்ஷு அபி கர்மசு நியோஜியாக சித்தியந்தி ஏவ பெரிய காரியத்துல கூட நியோஜியாக அப்படின்னா நியோகிக்கப்பட்ட அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த சேவகர்கள் ஏவதை கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி ஓகே ஏன் அதனுடைய அதனுடைய இது யாரு அந்த கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னா சம்பா தம் எது தம் ஈஸ்வரானாம் சம்பாவனா குணம் அவைதி இந்த காரியத்துக்கு இவாதான் அப்படின்னு இது பண்றா பாருங்கோ அவனுடைய குணத்தை அந்த குணம்தான் அதுக்கு காரணம் அதுன்னு தெரிஞ்சுக்கோ அது என்ன அர்த்தாந்தர நியாசம் சாமான்யமா சொல்லிட்டு விசேஷமா அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா கிம்வா அப அபவிஷ்யத்து அருணகா தமசாம் அருணக தமசாம் விபா விவேத்தா கிம்வா அபவிஷியது அருணக அருணனானவன் தமசாம் இருட்டினுடைய விவேத்தா கிம்வா அபி அபவிஷ்யத்து எப்படி வந்து இருட்டை போக்குறதுக்கு போக்குறதுங்கிறது அருணனால எப்படி முடிஞ்சது அப்படின்னா அபவிஷ்யது சேது முடிந்ததே என்றால் அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சஹசிர கிரண தம் ந அகரிஷியது சஹஸ்திர கிரணா ஆயிரம் ஒளியோட கிரணங்களோட இருக்கின்ற அந்த சூரியனானவன் அவனை துரீன அகரிசியது இன்கேஸ் முன்னாடி உட்காட்டி வைக்கலன்னா அவன் எப்படி ஹவு யூ ரிமூவ் த தஸ் பிரசக்தியே இல்ல சோ த கிரெடிட் கோஸ் டு சூரியன் அதே மாதிரி கோஸ் டு இந்திரா நாட் அப்படிங்கிறது இதுல வந்து எல்லாம் கேரக்டர் துஷந்த தெரியுது ஆஹ் எங்க எங்க ப்ரொஃபசர் சொல்லுவார் நீ வந்து ரொம்ப நன்னா பாடம் எடுக்கிற ரொம்ப நல்லா ஓஹோ அப்படின்னு மகாபரிவா வந்து அவளை பா அவள இல்ல அவ உருவா சொன்னான்னு சொல்லுவா அஹ் ஓஹோ அப்படின்னு சொல்லி உனக்கு மாலை போட்டு தலையில கிரீடம் வச்சுட்டா நிச்சயம் பண்ணிக்கும் அன்னியோட படிப்பு வராது உனக்குன்னு அதாவது உனக்கு ஒரு சுத்து சுத்தம் ஓ நம்ம நிஜமாவே ஒரு பெரிய இதுதான் போல இருக்கு நமக்கே இத்தனாலா நம்ம பவர் நமக்கே தெரியலையே அந்த ஆறாவது அங்கத்துல வந்துதே இது வந்து பாம்ப சீண்டி விட்டாதான் படம் எடுக்கும் இந்தனத்துக்கு அக்னிக்கு இந்தனத்தை விட்டாதான் கொதிட்டே எரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய ஒரு கேரக்டர் நம்மளுடைய ஒரு சாமர்த்தியம் நமக்கே இத்தனை நாள் தெரியாம போயிடுதேன்னு ஒரு எண்ணம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அன்னியோட ஓவர் இல்ல அதுக்கப்புறம் படிப்பே வராது இல்ல அந்த ஹியூமிலிட்டி போயிடும் வினய பாபம் போயிடும் இல்லையா சோ இவனுக்கு அதெல்லாம் போல என்னாதான் மாத்தலைய ஏத்து சொன்னாலும் ஹி சேஸ் எவ் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அந்த கிரேட் கோஸ்டுதி தலைவன் அவன் வந்து இந்த காரியத்துக்கு நான் லாய்க்குன்னு சூஸ் பண்ணான் ஐ குட் டூ இட்ஸ் இட் அப்படின்னு தன்னுடைய வினயஸ்வாவத்தை காமிக்கிறான் ஃபஸ்ட் க்ளாஸ் ஸ்லோகம் சித்தியந்தி கர்மசு மகத்ஸு அப்படி என்ஜிய சம்பாவனா குணம் அவைஹி தம் ஈஸ்வராணம் கிம் வா அபவிஷியத்து அருண தமசாம் விவேத்தா தம் சேத் தம் துரி ந அக்கரிஷிய ந அக்கரிஷியத்து தர் எப்படி அவன் பண்ணிருப்பான் அப்படி எடுத்துக்கணும் சரியா இதுக்கு வந்து அலங்காரம் பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தம் சொல்லிருக்க எனக்கு இதுக்கு அப்பிரசுத்த இவர் அது பேர் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நம்ம முடிச்சு முடிச்சுருவான் சரியா இங்க வந்து சதக்ரதோஹோ இது இந்திரசிய மகாத்மி அதிசயம் சூச்சயதி சதக்ரதோஹோ மகிமாங்கிறான் இந்திரசிய மகிமானு சொல்லல ஏன்னா நூறு யாகம் பண்ண இந்திரனுடைய மகிமான என்பசைஸ் அங்க சதக்கரத்தோஹோ ஏவன்தி பாவஹ அதுக்கப்புறம் நியோஜியாக ஓகே வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து ஹேத்து அலங்காரம்னு ஒண்ணு சொல்லலாம் ஏன்னா காரியத்தோட காரணத்தையும் சொல்றார் ஒன் குட் சக்சீடு அதுதான் காரியம் த ஹேத்து பிஹைண்ட் தட் இஸ் தி செலக்ஷன் ஆஃப் அ குட் கேண்டிடேட் பை த லீடர் எப்படி வந்து சூரியன் வந்து அருணனை கரெக்டா சூஸ் பண்ணார் சோ சூஸ் பண்ணதுனால காரியம்ங்கிற அந்த இருட்டு போக்கடிக்கப்பட்டது எந்த காரணத்தினால சூசிங் த பெஸ்ட் கேண்டிடேட் அதே மாதிரி தானவ கும்பும் கணங்களனுடைய அந்த ஒரு கூட்டம் வந்து அழிக்கப்பட்டது அது காரியம் அதுக்கு ஹேத்து என்ன காரணம் என்ன அப்படின்னா செலக்டிங் அ பர்ஃபெக்ட் கேண்டிடேட் சோ இந்த ஹேத்து அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா காரணம் காரியம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா அது ஹேத்து அலங்காரம்

துரீங்கர பதத்துக்கு அக்ரேன்னு அர்த்தம் அர்த்தாந்தரன்யாசம் ஹேதூர் அலங்காரமும் போட்டிருக்கா ரூபகம் ஹேத்துர்வான் போட்டிருக்கேர் ஹேத்துர் எடுத்துக்கலாம் நம்ம சரியா தேவேந்திர விஷயக்கா ரத்தி பாவ தது உத்தம் அனுமோமான உபசரண் ஆஹ சதம் இது ஏதாது ஆத்ம அபத இது வந்து ஆயுஷ்மதங்கிறது பின்னாடி வருதா அடுத்தது வருது ஓகே